திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முதல் மனைவியை சேர்த்து வைக்க கோரி காவல் நிலையம் முன்பு கத்தியால் கழுத்தை அறுத்து கொண்ட நபர் தடுக்க முயற்சித்த பெண் காவலரையும் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வத்தலகுண்டு அருகே உள்ள பூசாரி பட்டியை சேர்ந்தவர் பாலமுருகன் இவருக்கும் உசிலம்பட்டியை சேர்ந்த ரேவதி என்பவருக்கும் திருமணமாகி இவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் கோபிசெட்டி பாளையத்திற்கு வேலைக்கு சென்ற பாலமுருகன் ஜெயந்தி என்ற பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்து இரண்டு பெண் குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன் கொரோனா ஊரடங்கு காரணமாக வேலை இழந்த பாலமுருகன் இரண்டாவது மனைவி ஜெயந்தி மற்றும் குழந்தைகளை பூசாரிப்பட்டிக்கு அழைத்து வந்துள்ளார் பாலமுருகனுக்கு ஏற்கனவே திருமணமானது தெரிய வந்ததால் ஜெயந்தி பாலமுருகனுடன் சண்டையிட்டு கோபிசெட்டிப்பாளையத்திற்கே சென்றுவிட்டார் முதல் மனைவி ரேவதியும் கோபித்துக்கொண்டு கொண்டு உசிலம்பட்டி சென்றுவிட்டார் இதனால் விரக்தியடைந்த பாலமுருகன் தனது முதல் மனைவி ரேவதி வேறு ஒருவருடன் தொடர்பு வைத்துள்ளார் என்றும் ரேவதி மீது நடவடிக்கை எடுத்து தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என கூறி வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த நிலையில் காவல்துறையினர் சரியாக விசாரணை செய்யவில்லை என கூறி பாலமுருகன் இன்று கத்தியுடன் சென்று தன் கழுத்தை அறுத்துள்ளார் அப்போது அங்கு பணியில் இருந்த காவலர்கள் தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டபோது போது தலைமை காவலர் மஞ்சுளாவின் கையில் பாலமுருகன் கத்தியால் கிழித்துள்ளார்